சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் ஒன்றியம் பள்ளிப்பட்டியை சேர்ந்தவர்கள் முரளி கிருஷ்ணன், கலையரசன். அண்ணன் தம்பியான இவர்கள் கடந்த 16 தேதியன்று எட்டுக்குட்டை வீடு பகுதியில் செயல்பட்டு வந்த முருகவிலாஸ் என்ற ஹோட்டலுக்கு சென்று 7 புரோட்டா மற்றும் குருமா பார்சல் வாங்கி வீட்டிற்கு சென்றனர். கொலை பசியுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த முரளி கிருஷ்ணன் குருமாவை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்தார். அதில் உருளைக்கிழங்கு பட்டாணிகளுக்கு நடுவே 4 இன்ச் நீளமுள்ள பூரான் ஒன்று செத்து கிடந்தது. இதையடுத்து சில நிமிடங்களிலேயே இருவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்து கொங்கணாபுரம் போலீசார் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஹோட்டலுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இங்கு பூரான் குருமாவை சாப்பிட்டதால் இளைஞர்கள் மயக்கம் போட்டனர் என்றால், மற்றொரு புறம் அதிகமாக சால்னா தராத காரணத்திற்காக ஹோட்டலே அடித்து நொறுக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காந்தி சாலை பகுதியில் உள்ள அசைவ உணவகம் ஒன்றில் 16 தேதியன்று புரோட்டாவும் சால்னாவும் வாங்குவதற்கு 4 பேர் கொண்ட கும்பல் வந்தது. அப்போது அதிக சால்னா பார்சல் கேட்டு தகராறில் ஈடுபட்ட மரும கும்பல் ஹோட்டலில் உள்ள டேபிள் சேர்களை அடித்து நொறுக்கியதோடு சமையலறைக்குள் புகுந்து ஊழியர்களையும் தாக்கினர். இந்த சம்பவம் அறிந்த விஷ்ணு காஞ்சி போலீசார் சிசிடிவி ஆதாரங்களின் அடிப்படையில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.